முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. என்னது இது? கல்யாண பொண்ணோட மருதாணி பிரீதா கையில பட்டிருக்கு. ஆனா ஏன் பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் கடவுள் ஏன் இப்படி கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு? அந்த மாதிரி எதுவும் இல்ல. நல்ல வேலைப்பா, நீ மர்தானிய விழ விடாம பிடிச்சிட்ட. வா வா, இங்க இருந்து போலாம். இந்த விஷயத்தெல்லாம் நம்பலாமா நம்ப கூடாதானே எனக்கு தெரியல. ஆனா கரணுக்கான மர்தானி பிரீதாவோட கையில இருக்கு. இத என்ன எடுத்துக்கிறது? கடவுளுடைய விருப்பம் இதுதான் புரிஞ்சுக்குவா இல்ல? என்ன இது? கர்ணுக்கான மருதாணி பிரீதாவுடைய கையில பட்டுருச்சு. நிஜமாவே இவ எங்க வீட்டுக்கு வந்து இவளோட உரிமையை கேட்பாளோ? அம்மா தாயே, நடந்ததெல்லாம் ஒரு பெரிய அற்புதமா இருக்கே. என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? மருதாணி உங்க கையில பட்டுடுச்சுக்கா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கரன்சர் மஹிராவோட கையில மருதாணி வச்சிட்டார்னா அதுக்கப்புறம் கரன்சர் உங்களுக்கானவர் இல்ல நீங்க சொல்லிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா என்னாச்சுன்னு? புரிய இங்க பாரு, இதுதான் உண்மைனா நான் போய் மஹிரா கிட்ட பேசுறேன். அது வந்து நான் உடனே அவகிட்ட போய் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வேணாம்னு சொல்றேன். என்ன ஒரு நிமிஷம் என்ன, நீங்க இன்னும் அதே பேசிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன், இவ்வளவு தூரம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கடவுளோட நம்பிக்கை மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? உங்க மனசு சொல்றதையும் கேளுங்க. உங்க மனசு சொல்றதை ஏங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல, இதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். கரணோட கையால முதல்ல எனக்கு தான் மருதாணி பட்டிருக்கு. இதுதான் கடவுளோட விருப்பம்னு நினைக்கிறேன். இது கடவுளோட விருப்பம் ஸ்ருதி. கடவுள் கரண எனக்காக தான் அனுப்பியிருக்காரு. நாங்க ரெண்டு பேருமே ஒண்ணு செய்யறதுக்காக தான் பிறந்திருக்கோம்ல. கரணும் நானும் ஒண்ணு சேரணுங்கிறத எங்க விதிலே எழுதிருக்கு. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.